எல்லா ஊடகங்களும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்க வேண்டிய செய்தி என்ன? இதுதான். அதாவது பிவிஆர் சுப்பிரமணியம் பேசிதான் விவாதிக்கப்படணும். ஆனால் இன்றைக்கு ஊடகங்களும் இல்லை வந்துன்னா பெரும்பாலான அரசியல் இயக்கங்களும் இது குறித்து பேசாமல் மௌனம் சாதிக்கிறார்கள். ஏன் இந்த பிரச்சனையை அவர் முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டியிருக்குன்னா, பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பிஎம்ஓ ஆஃபீஸுடைய இணை செயலாளராக இருந்தவர், நித்தி ஆயோக்கில் வந்து சிஓவாக இருந்தவர்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு கருத்தரங்கத்தை அவர் பேசின பேச்சு தான் இன்றைக்கி வந்து வெளியே வந்திருக்குது. அந்த கருத்தரங்கம் யார் நடத்தின கருத்தரங்கம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சிபினோட சென்டர் ஃபார் சோஷியல் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் எனக்கூடிய ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நடத்தின ஒரு கருத்தரங்கத்தில் கடந்த வாரத்தை வந்துன்னா பிவிஆர் சுப்பிரமணியம் அவர் பேசியிருக்காரு. அவர் பேசின வீடியோவே இப்போ வந்து வெளியே இருக்குது அது. ஆனால் சிஎஸ்சிபி அந்த அஃபிஷியல் யூடியூப் சேனல்லேருந்து அந்த வீடியோ வந்து எடுத்துட்டாங்க. அவங்க வந்து இது பிரச்சனையான ஒன்று. இது நடந்த விவரங்கள் முழுக்க ஒன்று அல் அஜீரா பத்திரிகை வந்து என்ன விரிவாக வெளியிட்டிருக்காங்க. பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து 2013 வந்து 14th நிதிக்குழு வந்து அமைக்கப்படுகிறது. 14th நிதிக்குழு அமைக்கப்படும் பொழுது அன்றைக்கு வந்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக தான் மோடி இருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நிதிக்குழுக்கள் வந்து மாநிலங்களுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய வேலையில் ஒரு முக்கியமான வேலை. அப்போ மோடி அவர்கள் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசு வந்து மாநிலங்களுக்கு 50% நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வந்து அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பேசுகிறார். ஆனால் இந்த நிதிக்குழு பரிந்துரையை கொடுக்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறார். ஸோ பிரதமர் ஆன பிறகு இவர்கிட்ட வந்து நிதிக்குழுடைய பரிந்துரைகள் வருகிறது. அந்த நிதிக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் நிதிநிலை அறிக்கை உருவாக்கணும். அந்த நிதிநிலைக்கு அறிக்கை உருவாக்கும் போது இந்த ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களுக்கு 42% வகையில் அளவில் வந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. மோடி என்ன பண்ணுறாருன்னா, பிரதமராடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டியதில்லைன்னு அவர் முடிவெடுக்கிறார். ஏன் நான் 42% கொடுக்கணும், நிதி கொடுக்க தேவையில்ல, அது 32%, 33% குறைக்கிறேன்னு சொல்லிட்டு மோடி என்ன பண்ணுறாருன்னா, சுப்பிரமணியம் இப்போது இந்த பேச்சு வெளியாக இல்லையா, சுப்பிரமணியத்தை சொல்லி நீ போயிட்டு நிதிக்குழுனுடைய அன்றைக்கு ஆணையராக இருந்தக்கூடிய வந்து ரெட்டி அவர்கிட்ட போய் பார்த்தா நீ வந்து பேசு. மோடி அவர்கள் அப்போ என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது 50% மாநிலங்களுக்கு நிதி கேட்ட மோடி பிரதமரான பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னா, 50% மாநிலம் நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் முடிவுக்கு வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, பிவிஆர் சுப்பிரமணியன் சொல்லி நீங்கள் போயிட்டு என்னன்னா வந்து அந்த ஒய்வி ரெட்டி அவர் தான் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன், அந்த அவர்கிட்ட போய் பேசி 42% ரிப்போர்ட் கொடுத்ததை 32% மாற்றி கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்த சொல்கிறார். அப்போ பிவிஆர் சுப்பிரமணியன்னா பிரதமர் மோடிக்காக போய் பஞ்சாயத்து பண்ணுறாரு, போயிட்டு ஒய்வி ரெட்டிக்கிட்ட போயிட்டு என்னன்னா, நீங்கள் வந்து பிரதமர் இப்படி விரும்புகிறாரு, எனவே நம்ம மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க தேவையில்ல, நீங்கள் அதை வந்து குறைங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்லியிருக்காரு, எப்பா உன் பாஸ்கிட்ட போய் சொல்லி இந்த வேலை என்கிட்ட ஆகாது, இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். இப்படி அவர் சொன்னதாக பிவிஆர் சுப்பிரமணியமே அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இப்போ பிரச்சனை என்ன, ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்முடைய அரசியல் அமைப்பு சாசனத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய விதிகள் கீழ் தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கப்படுகிறது. இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை ஒன்றும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும், திருத்தலாம் கூடாது. ஒன்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துறோன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா நிராகரித்து விட்டு மீண்டும் ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் நியமித்து அறிக்கைப்பட்டு தான் பண்ண முடியும். இதுதான் அரசியல் அமைப்பு சட்டம் கொடுக்குற விஷயங்கள். பிரதமராக மோடி ஆன உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகளை, அடிப்படை வழிகாட்டுகளை அப்பட்டமாக பிரதமர் மோடி அவர்கள் மீறியிருக்கிறார். இது அப்பட்டமான அரசியல் சட்டவிரோதமான செயல்பாடு. அந்த செயல்பாடு தான் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு உருவந்திருக்கு. இது எப்படி அப்படி அவர் பேசுறதுக்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. கிட்டத்தட்ட பிரதமரான முதல் ஆண்டிலேயே வந்தீங்கன்னா அப்பட்டமாக அவர் வந்து அரசியலமைப்பு சாசனத்தை மீறுகிறார் என்பதை பிவிஆர் சுப்பிரமணியம் அவருடைய பேச்சு வந்து வெளிப்படுத்தியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அவர் வந்து பிவிஆர் சுப்பிரமணியம் அந்த வீடியோவில் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் இன்னொரு கட்டத்தில் என்ன பேர் சொல்லணும்னா, நம்முடைய நிதிநிலை இருக்கிற பட்ஜெட் அதை பற்றி பேசும்போது லேயர் லேயர்லாம் அதில் பல பொய்கள் இருக்குது, அது ஆங்கிலத்தில் சொல்கிறார், அந்த பொய்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி அதானினுடைய அந்த ஊழல் வெளிக்கொண்டு வந்த ஹின்டன்பர்க் நிறுவனம் போன்ற ஒரு நிறுவனம் வந்து நம்முடைய நிதிநிலை அறிக்கையெல்லாம் ஆய்வு செய்தால் பல பிரச்சனைகள் வெளியே வரும்னு சொல்லிட்டு, பூதாகரமாகும்னு சொல்லிட்டு பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் பிரதமரனுடைய பிஎம்ஓ ஆஃபீஸோட இணை செயலாளர் இருந்தவர், நித்தி ஆயோக்கோட சிஓ இருந்தவர் அவர் வந்து பேசியிருக்கிறார். இதெல்லாம் வெளிப்படையாக வந்திருக்கக்கூடிய செய்திகள். அப்போ கிட்டத்தட்ட நம்ம நாட்டினுடைய இறையாண்மையை, இந்திய நாட்டுடைய பொருளாதார கட்டமைப்பையே ஆட்டி படைக்கக்கூடிய வகையில் வந்துன்னா பல்வேறு விஷயங்களை பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இது குறித்தெல்லாம் விரிவான விவாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு தார்மீகமாக பிரதமரே தன்னை வந்து தண்டனைக்கு உட்படுத்தி கொள்ளப்பட வேண்டிய விஷயம் இருக்குது. ஆனால் மோடி அப்படி செய்வாரான்னு தெரியல. ஆனால் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இதில் ஒரு பெரிய, அதாவது நம்ம பிரியாணி ஹாஃப் பிளேட் பிரியாணி வாங்கணும் வச்சிங்களேன், பிரியாணிக்குள்ளே என்ன பண்ணுவோம், லெக் பீஸ் இருக்கும் இல்லை கறி இருக்கும் இல்லை முட்டையை வைப்பாங்க, பிரியாணிக்குள்ளே தான் வந்து என்னன்னா கறியை மறைக்க முடியும், லெக் பீஸை மறைக்க முடியும், லெக் பீஸ்லேயே பிரியாணி மறைக்க முடியும்னா மோடி கிட்ட தெரிஞ்சுக்கணும். மோடி என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிவிஆர் சுப்பிரமணியத்துடைய பஞ்சாயத்தை வந்து ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் ஒத்துக்கொள்ளாதனால உடனடியாக அவங்க என்ன பண்ணனா பட்ஜெட் அறிக்கையை திரும்பி மாற்றுறாங்க. இவங்க நினைச்சாங்கன்னா ஒய்விஆர் ரெட்டியை வந்து இது பண்ணி மாற்றிடலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நிதிநிலை அறிக்கையை தயார் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அவர் ஒத்துக்கலன்னு சொன்ன பிறகு அவசர அவசரமாக 48 மணி நேரத்தில் அந்த பட்ஜெட்டை இவங்க தயார் பண்ணி அறிக்கைகளை நாடாளுமன்றம் சமர்ப்பிக்கிறாங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த இணையதளத்தில் போய் பாருங்கள், லோக்சபா அந்த இது அன்னைக்கு மோடி பேசினதை, பிப்ரவரி மாதம் 27 2015 அன்று வந்து மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறாருன்னா, நிதி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ 108 பிரச்சனை இருந்தது, மாநிலங்களுக்கெல்லாம் நிதி கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் முடியவே முடியாது மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கறது, அவர் இதில் பேசுகிறார் ரொம்ப அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுகிறார். எவ்வளோ பணம், எவ்வளோ பெரிய பணத்தை நான் கொடுத்துருக்கேன் தெரியுமா, 42% மாநிலங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கிறது சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல மாநிலங்களை கஜானாவில் வச்சுக்கிறதுக்கே பத்தாவது அளவு துட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு, எப்பா என்னமா நீ உலக மகா நடிகன்யா நம்ம பிரதமர், பின்னாடி வந்து பார்த்து துட்டே கொடுக்காத மாநிலங்களுக்கு நிதி கொடுக்காத ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த பரிந்துரையை நீக்க வேண்டும் என்று சொல்லி சட்டவிரோதமாக பஞ்சாயத்து பண்ணுறாரு, தகராறு பண்ணுறாரு மோடி அவர்கள். அதை ஒரு நேர்மையான அதிகாரி வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத, நான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு தான் செயல்படுவேன் உறுதியாக இருந்ததுனால அந்த அது வந்து நாடாளுமன்றத்துக்கு வருது. நாடாளுமன்றத்தில் அப்படியே மாற்றி பேசுகிறார் மோடி, தான் தான் வந்து மாநிலங்களுக்கு நிதி வாங்கி கொடுத்தது போன்ற ஒரு நடித்து அவர் பேசியிருக்கக்கூடிய சூழல் வந்து பார்க்க முடிகிறது. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பிரதமர் மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சாசனம் வந்து வழங்கக்கூடிய அனைத்து முற்போக்கு அம்சங்களையும் சீர்குலைக்கூடிய வேலையை அவங்க வந்து ஆரம்பத்தையும் செய்துட்டு வருகிறாங்க. அதில் குறிப்பாக மாநில சுயாட்சிகளை, ஒவ்வொரு மாநிலங்களுடைய சுயாட்சி உரிமையை தகர்த்து மத்தியத்துவப்பட்ட ஒரு அரசு கட்டமைப்பு உருவாக்குவது தான் பாஜகவுடைய விருப்பமாக இருக்குது. இப்போ அந்த பேட்டிலேயே அவர் என்ன கூட்டத்தில் பிவிஆர் சுப்பிரமணியன் சொல்கிறாருன்னா, ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையெல்லாம் வந்த பிறகு மாநிலங்கள் வந்து நிதி இல்லாமல் திண்டாடுது அப்படின்றத பிவிஆர் சுப்பிரமணியன் குறிப்பிடுகிறார். இப்போ ஏன் அந்த நிதி ஒதுக்கீடு மத்திய அரசாங்கம் வந்து மாநிலம் கொடுப்பதை குறைக்கிறாங்கன்னா, எல்லாமே மத்திய அரசை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாகிறாங்க. ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துடைய சுயேட்சையான செயல்பாடை சீர்குலைக்கக்கூடிய வேலையை பிரதமராக மோடி அவர்கள் வந்த நாள் முதல் செய்து வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த விஷயம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், இப்போ வந்து என்னன்னா அதனுடைய அது பிகைண்ட் தி சீனில் எந்த அளவுக்கு சட்டவிரோதமாக ஒரு பிரதமர் செயல்பட்டிருக்கு என்பதை அப்பட்டமாக பிவிஆர் சுப்பிரமணியத்தினுடைய அந்த பேச்சு வந்து, அதாவது வந்து இந்த பேச்சு வந்து லீக் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, அவர் பேசின பேச்சு வந்து அந்த சிஎஸ்சிபி யூடியூப் சேனல் இருந்தது ஜனவரி மாதம் வரைக்கும் அந்த அந்த ஆரம்பத்தில் இருந்திருக்கு. எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா ஒரு 500 பேர் தான் பார்த்துருக்காங்க அந்த வீடியோ, அதிகபட்சம் 500 பேர் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்து ஒரு பத்திரிகையாளர் அமைப்புனா, எப்பா நீ சொல்லியிருக்கிறதுலாம் சரியா தப்பான்னு சொல்லிட்டேன்னா, அவங்க வந்து க்வெஸ்சன் அனுப்புகிறாங்க, விளக்கம் கேட்குறாங்க. அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ன்றக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து சுப்பிரமணியத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி விளக்கம் கேட்குறாங்க, இப்படிலாம் பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு விளக்கம் கேட்டோன்னே, ஐயோ நம்ம பேச்சு இவ்வளோ வெளியே வந்துச்சேன்னு சொல்லிட்டு உடனே அந்த யூடியூப் சேனலில் இருக்கிற அந்த வீடியோவை நீக்கிட்டாங்க. அப்படி இப்போ வந்ததே என்னன்னா, கிட்டத்தட்ட நம்ம யாரும் போய் கண்டுபிடிக்கல, நம்ம யாரும் ரகசியமாக டேப் வச்சு ஒட்டு அடிக்கலை, இல்லை வேற யாரோ ஒருத்தர் பொருளாய் பண்ணி கிடைக்கல, அந்த பிவிஆர் சுப்பிரமணியன் பேசின பேச்சு அப்படியே இருக்கின்றது, அப்படியே எடுத்து இந்த விஷயம் வந்திருக்கின்றது. இது வந்து மிகுந்த வந்து என்னன்னா நம்மளுடைய நாட்டினுடைய இறையாண்மை சீர்குலைக்கக்கூடிய வேலையை பிரதமர் மோடியும் பாஜகவும் எப்படி ஆரம்ப காலம் தொட்டே செயல்பட்டு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது.